Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது. ஆக்சுவலா அவர்கிட்ட ஒரு 4 சென்ட் இடம் இருக்கு, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த தொழில வந்து உங்களுடைய 4 சென்ட் இடத்துல தாராளமா பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஏர்னிங் அப்படின்றதும் நல்லாவே டீசென்டான இன்கம் இருக்கும். நீங்க ஜஸ்ட் மெயின்டைன் செஞ்சா போதும் இந்த பிசினஸ்ல. அதிக அளவுக்கு ரிஸ்க் இல்லாம நல்ல ஒரு டீசெண்டா ரெகுலரா இருக்கிற பிசினஸ், எந்த ஒரு லாக்டவுன்ஸ் எதுவுமே உங்களை க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை எதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். காலையில ஒரு அரை மணி நேரமும் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் மெயின்டைன் பண்ணா போதும் இந்த ஒரு பிசினஸ்க்கு. ஈவன் வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ் கூட வந்து இந்த பிசினஸை டேக் கேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழந்தை இருக்கு, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக இந்த பிசினஸை வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க நாமும் பிசினஸ் செய்யலாம் இந்த சேனலும் அதே போல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ளீஸ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபன்னான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்கமிங்கில் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ் தான். ஃபார்ம் அப்படின்னா ஃபிஷ் ஃபார்மிங்கு. ஸோ ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், பயோஃப்ளாக்லாம் வந்து எப்படி வந்து ஃபிஷ் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வந்து அதே வந்துட்டு வேற ஒரு மெத்தடில் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஃபிஷ் அப்படின்னா நம்ம என்ன ஃபிஷ்ஷை வந்து சொல்லுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. பயோஃப்ளாக்ல வந்து நிறைய பண்ணைக்குட்டை அந்த மூலயமா வந்து மீன்கள்லாம் வளர்ப்பாங்க. ஆனா விரால் மீன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ முரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரால் மீனை வந்துட்டு நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது, அதுதான் மெயினான விஷயம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. விரால் மீனை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன முக்கியமா தேவை அப்படின்னா சிமெண்ட் தொட்டி இருந்தாலே போதும். நமக்கு வீட்டு மாடியில் வளர்க்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. வீட்டு மாடியில் வளர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. மாடியில் அந்த க்ரீன் ஷெட்டு இல்லை கொட்டா மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களால் வீட்டு மாடியில் கூட இதை தாராளமாக வளர்க்க முடியும். ஸோ மண் அடியில் வளர்க்கணும்னு இல்லை, நல்ல ஹைட் ஏற்றிய சிமெண்ட் தொட்டியில் உங்களால் வளர்க்க முடியும். ஃபீடு இதுக்கு வந்து கறியை அரைச்சி போடணும். அதே போல் நம்ம செத்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனுங்களை போடணும், அப்போ தான் இது வளரும். இது ஒரு மொரட்டு ஃபிஷ். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம கம்பெனி ஃபீட் இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கி போட்டாலே போதும் இந்த ஃபிஷ் அவ்வளோ சூப்பராக வந்து வளரும். ஏன் அப்படின்னா நம்ம வளர்த்துறது தான் இல்லைங்களா, நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதா. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ சின்னதுல இருந்து அதுதானே அது கடைப்பிடிக்கும். நீங்க என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் அதுக்கு ஏற்படுத்துறீங்களோ அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தான் அந்த குழந்தை கடைப்பிடிக்கும். அதே தான் இதுவும். ஸோ ஃபிஷ் வெரைட்டியை பொறுத்த அளவுக்கு உங்களால வந்து இந்த விரால் மீனை சிமெண்ட் தொட்டிலையும் சரி பயோஃபிளாக் சிஸ்டம் மூலியமாவும் சரி வளர்க்க முடியும். அதுக்கு உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபீட் கொடுத்தாலே போதும். அது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் கம்பெனி ஃபீட். ஸோ இந்த விரால் மீனை வந்து சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பேபிஸை. ஸோ இந்த சீட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபீட் எங்கே கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மீன்கள்லாம் வளர்க்கும் போது ஒரு நாளைக்கு 100,000 வாட்டர் தேவை, 200,000 அளவுக்கு வந்துட்டு லிட்டர் அளவுக்கு வாட்டர் தேவை இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 2,000 அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஷ் நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டேங்க்கு 2,000 லிட்டர்ஸ் வாட்டர் தேவை. அதாவது 1 மீட்டர் அளவுக்கு அந்த வாட்டருடைய அளவு இருக்கணும் உங்களுக்கு. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். அதே போல் வாட்டரோட ஸ்மெல் வருதான்னு பாருங்கள். ஸ்மெல் வந்து வாட்டரில் வருது அப்படின்னா இமீடியட்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 6 ஃபீட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் அந்த சிமெண்ட் தொட்டியோடுது. அதே போல் டயாமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 டயாமீட்டர் உங்களுக்கு சிமெண்ட் டேங்க்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பயோஃப்ளாகும் வச்சுக்கலாம். 1 மீட்டர் அளவுக்கு வாட்டர் வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணியிருந்தா போதும். பயோஃப்ளாகும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், மீன் வளர்த்துறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டிடிஎஸ் லெவல் செக் பண்ணும், வாட்டரோட பிஹெச் லெவல் செக் பண்ணும், ஆக்சிஜன் வைக்கணும் முக்கியமானு சொல்லிட்டு. இது எதுவுமே வந்து விரால்க்கு தேவை கிடையாது. விரால் வந்து நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்க மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ஃபாஸ்ட்னஸும் அதோட ஆக்டிவ்னஸும் ஆன்டிபாடிஸும் அதுக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து அதால் தாக்கு பிடிக்க முடியும். அதனால தான் அது தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டால் கூட அது அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் விரால் மீனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஒரு பாட் மாதிரி வச்சு அதில் அப்படியே விட்டுருப்பாங்க. உயிரோடு இருந்தால் தான் அதோடய ருசியே அப்படின்வாங்க. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க கடைகளில். கஸ்டமர்ஸ் வந்து அது ஓகே அப்படின்னாங்கன்னா அப்புறம் அதை எடுத்து வெட்டி நம்ம வந்து சமைக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது அது அந்த அளவுக்கு சஸ்டைனபிள் இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து அது வேல்யூ அதோட ஒர்த் அந்த அளவுக்கு இருக்குது.
மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் அதை சாப்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக அதனால இதுக்கு ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. எதுவும் அந்த ஆக்சிஜன் சப்ளைஸ்லாம் கொடுத்து அதை பாதுகாக்கிற அளவுக்கு டிசீஸ் நோய் பொறுத்த அளவுக்கு யூஸ்வலாக காமனாக நம்ம வீட்டில் ஒரு கோழி வளர்த்தாலும் சரி இல்லை பேர்ட்ஸ் வளர்த்தாலும் சரி அதுக்கான ஒரு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இருக்குமே தவிர விரால் மீனுக்குன்னு நிறைய நோய்கள் அடிக்கடிக்கு தாக்கும். அதே போல் மொரலிட்டி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதில் இதோடைய இது வந்து நம்மளோட நாம் தன்னம்பிக்கையே போயிடுச்சு நாம் இந்த மீன் ஃபார்மிங் வந்து பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட மோரல் லெவலில் எப்பயுமே வந்து இது குறைக்கவே குறைக்காது. இந்த ஃபார்மிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோர்டலிட்டி இதோட டெத் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சலுங்க. இந்த மீன் பொறுத்தளவுக்கு தாராளமாக ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஈல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சைஸ் உடையது அப்படி தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த குட்டிகள் வந்து கொடுப்பாங்க. 3 ரூபா 50 பைசா கிட்ட ஆகும். இதோட வளர்த்தி அப்படின்றது உங்களுக்கு 6-8 மாதம் வரைக்கும் இதோட வளர்த்தி இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 1/4 கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோ வரைக்கும் 2 கிலோ வரைக்கும் கூட ஒரு மீன் வந்து வரும். 1 மீட்டர் அளவுக்கு வாட்டர் லெவலில் ஒரு 2000 ஃபிஷ் கிட்ட சிமெண்ட் டேங்க்ல நம்மளால விடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு எவ்வளோ ஆகுன்றதை சொல்லிடுறேன். இப்போ 1 கிலோ அளவுக்கு ஃபீடு நமக்கு தேவை. 2000 ஃபிஷ் விடுறோம் அந்த டேங்க்ல அப்படின்னா காலையிலையும் சாயந்தரத்துக்கும் காலையில் 1/2 கிலோ சாயந்தரம் 1/2 கிலோன்ற மாதிரி ஃபீட் போடுவோம். 1 கிலோ ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 ரூபா மினி கிடைக்கும். சில கம்பெனி பிராங்க்ஸ் ஒரு 120-150 அந்த ரேஞ்ச் வந்து ஆகும். ஆனால் 100 ரூபாலேருந்து நமக்கு ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது. 4 பேக் இப்போ ஒரு 4 பேக்ஸ் கிட்ட நமக்கு வந்து 30 நாளைக்கு ஃபீட் கண்டிப்பாக தேவை. ஒரு 2000 ஃபிஷ் அப்படின்னா ஸோ 12,000 ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து ஃபீட் வந்து போயிடும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான கேல்குலேஷன் தான். அது ஃபிஷ் இன்டேக்கு அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீட்ஸ் வந்து அது கொடுக்கணும். ஒரு பேக் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிட்ட வந்து ரேட் வரும். நமக்கு 6-8 மாதம் வரைக்கும் ஃபீடோடது நமக்கு வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிஷ்ஷோட சீடு வந்து ஒரு 7,000 ருபீஸ் கிட்ட ஆகும். டோட்டலாக நம்மளுடைய இதோடைய செலவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கிட்ட நம்ம வந்துட்டு குறைஞ்சபட்சம் 1 மாதத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ ஃபீடு எடுக்கிறோம், 4 பேக் போடுறோம், நமக்கு 12,000 ரூபா வரைக்கும் ரேட் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு 6 மாதம் வரைக்கும் அதை கணக்கு எடுத்துக்கணும். அதே போல தான் ஃபிஷ்ஷோட சீட் அப்படின்றது அது 1 டைம் தான் நம்ம வாங்க போகிறோம். ஒரு 7,000 ரூபா கொடுத்து 3 ரூபா 50 பைசா அப்படின்னா ஸோ 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், 450 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் போதுங்க. இது மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு வந்து 650 ருபீஸ்க்கு அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க. நீங்களே இந்த ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா நீங்களே வந்து தனியாக அப்படியே ஷாப் மாதிரி வச்சுட்டீங்க மீட் ஷாப் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இதை சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபா 450 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்துப்பாங்க. ஸோ 1/4 கிலோ 800 கிராம்லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் ஒரு ஃபிஷ் வளர வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதத்துக்குள்ளே. ஸோ ஒரு 1,500 கிலோ அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். 450 ரூபா ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம்னாலே 675,000. ஸோ ஒரு 1.5 லாக்ஸ் கிட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இதில் போயிட்டா கூட நம்மளால் தாராளமாக ஒரு 4 லாக் கிட்ட இன்கம்ன்றத ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து. இதோட மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு உங்களால் லோக்கல் மார்க்கெட்ஸில் ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக இந்த ப்ராடக்டை வந்து உங்களால் வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டிங்னு பெருசாக ஒன்றும் இதுக்கு சொல்கிற மாதிரி இல்லை நம்ம. ஏன்னா இது எப்படி சேல்ஸ் ஆகுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஃபீடு கொடுத்தா மட்டும்தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் சொல்லலாம் கமர்ஷியல் வந்து அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு கெடுதல் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுட்டு ஃபீட்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குங்க. நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணைக்குட்டையில் வளர்க்கும் போது ஒரு 15-20 நாள்லலாம் பார்த்தீங்கன்னா விட்டதுலேருந்து அது வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும், 1/2 கிலோவுக்கு மேலே ஆகணும், 2 மாதத்தில் அவுட்புட் எடுக்கணும், அந்த மாதிரி ஃபீட் போடுறது தப்பு. அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அது ஹெல்தி கிடையாது. ஆனால் நேச்சுரலாக ஒரு மீனோட வளர்ச்சியே 6-8 மாதம் அதுக்கேற்ற தீனி நம்ம போட்டுட்ருக்கோம், அது வளர்ந்து நம்ம சாப்பிட்றோன்னா அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது. ஈவன் நம்ம வீட்டுங்களில் நம்ம சமைக்கிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறோமே பச்சை மிளகா இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஃபர்டிலைசர் போட்டு அப்படி தான் வருது. 6 மாதம் விளைச்சல் அப்படின்றத போட்டு தான் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். வேறு வழி கிடையாது, ஏன்னா அதுதான் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ தனியாக வந்து ஒரு மீட் அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு அரைச்சி அதுக்குன்னு தனியாக ஃபீட் ரெட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கிலோ நமக்கு ரேட்டே 1,500-2,000 ரூபா கிட்ட போயிடும். பக்கத்து கடைக்காரங்க 500 ரூபா விற்கும் போது நீங்கள் 2,000 ரூபா வித்தா நம்ம கிட்ட வாங்குவாங்களா? ஏன்னா தான் நம்ம ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலும் வருவாங்க பர்சன்ஸ், ஆனால் யோசிப்பாங்க கொஞ்சம் மார்க்கெட் பிடிக்க லாங் ஆகும். ஸோ அதனால கமர்ஷியல் ஃபீட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பெசிஃபிக் அளவு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் இதில் ஏற்படாது. உங்களால் ஈஸியாக வந்து இதை வந்து நல்ல முறையாக வளர்த்தி நம்ம நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம்.
அதிகமாக ஆசைப்பட்டு 3 மாதத்துலேயே அது வளரணும், 2 மாதத்துலதான் அது வளரணும் அப்படின்னு நம்ம பண்ணாதான் அது ஆபத்தில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 500 குட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 500 உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா அந்த அளவுக்கு லாபம் வந்தால் கூட அதுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 100 குட்டிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30,000-40,000 ப்ராஃபிட்டில் கூட அது ஓகே நல்லா வருதுன்னா நெக்ஸ்ட் ஈல்டுக்கு வந்து ஒரு 1,000 ஃபிஷ் 2,000 ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஸ்பேஸ் அப்படின்றது உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு ஒரு 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 கிரவுண்ட் அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபிஷ் ஒரு ஷாப் முன்னாடி ஒரு 1/2 கிரவுண்டில் ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிரவுண்டில் இந்த குட்டை போடுறதுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.